அக்ஷய லக்ன பத்ததியில என்னை இணைத்ததற்கு குருஜி ரகுகோள் சித்தர் ஐயா அப்போதோடு மூர்த்தி அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த அக்ஷய லக்ன பத்ததி வந்தது பிறகு நான் எப்படி மாறியிருக்கிறேன். கோபதாபங்களுடன் எதிர்த்து பேசுகின்ற ஒரு மனநிலையில் இருந்தனால் இந்த பத்ததி வகுப்பிற்கு வந்தது பிறகு முற்றிலுமாக மாறிவிட்டேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்னை பார்க்கிறவர்கள் நீ எப்படி இப்படி சாந்தமானாய் என்று கேட்கும் போது அதற்கு சாந்தகுமார் ஐயா இந்த வகுப்பில் என்னை சேர்த்ததும் ஒரு காரணமாக இருக்கும், அக்ஷய லக்ன பத்ததி நீங்களும் படியுங்கள் என்று அவருக்கு சொல்லிக்கொண்டு சில நண்பர்கள் வரும் வகுப்பில் சேர இருக்கிறார்கள் என்பதை தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில் ஜோதிடம் பார்க்கும்போது மிக துல்லியமாக அந்த பலன்களை எடுக்க முடிகிறது என்பது ஒரு பேரரசியமாக இருந்தது. ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஒரு கிரகத்தை வைத்து எப்படி இப்படி ஒரு அற்புதமாக நம்மாலும் சொல்ல முடிகிறது என்று பார்க்கும்போது அது ஒரு பேரதிசயம். இந்த வாய்ப்பினை அக்ஷய லக்ன பத்ததி நமக்கு தந்திருக்கிறது. லக்னத்தை நகர்த்தி பார்க்கும்போது ஆஹா இதனால்தான் இப்படி நடந்ததா என் வாழ்க்கையில் அப்படி என்ற ஒரு சிந்தனையும் அது தொடர்பாக இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற முறையும் தெரிந்து கொண்டேன் என்றால் அதுவும் மிகையாகாது. எனது வாழ்க்கை மட்டுமல்லாது எனது குடும்பத்தினர் ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள் ஜாதகத்தையும் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பின்னோக்கி பார்த்து லக்னத்தை நகர்த்தி பார்த்து உண்மையில் ஒரு அற்புதத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இந்த அக்ஷய லக்ன பத்ததி எனக்கு தந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையா இருக்கிறது. எனக்கு கற்பித்த அனைத்து குருமார்களும் மிக அருமையான முறையில் தெளிவான முறையில் எனது சிந்தையிலே மனதிலே பதிவிக்குமாறு வகுப்பினை நடத்தின பாங்கும் போற்றத்தக்கது. இந்த வகுப்பினை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு அனைத்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வர வேண்டும் என்ற ஐயா பதோடைமூர்த்தி அவர்களின் கனவை நிறைவாக்க வேண்டும். உங்களால் முடியும், உங்களால் நிச்சயமாக இது சாத்தியமாகும். உணர்வதும் உணர்த்துவதுமே வாழ்க்கை என்ற உன்னத தத்துவத்தை அனைவரும் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த சிறிய வாய்ப்பினை அளித்தவர்களுக்கும் உரையை முடித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கத்தையும் என்னுடன் பயணிக்கும் சக தோழர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் மீண்டும் ஐயா பொதுமனை ஊர்த்தி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.